ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்பயுமே முருங்கைக்கால சாம்பார் பண்ணுறவங்க எப்பயாச்சும் இந்த மாதிரி அரைச்சி விட்ட முருங்கைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு பிடி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இதை செய்ய கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது 15-20 போல் இருக்கும், 6-7 பல்லு போல் பூண்டு, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க தான் போகிறோம், ஸோ பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதிலே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 சின்ன டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாம் நல்லா வறுபட்டதும் இதில் 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்ததுக்கப்புறம் அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம முருங்கைக்காய் இதில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். கடைசியாக தேங்காயெலாம் சேர்க்கும் போது இன்னமும் குழம்பு கட்டி ஆகிடும், ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கால் மூடி அளவு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். 1 டைம் வந்து முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்லையும் தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. 1 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்டான அரைச்சி விட்ட முருங்கைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.